அரியலூரில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரை ஊர் மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூறியதாக புகார் எழுந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் வாளரக்குறிச்சியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரான அன்பரசனின் மகளுக்கு கடந்த 8ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அப்போது தாய் மாமன் சீர் எடுத்து வரும் வழியில் மற்றொரு சமூகத்தினரின் தெருவில் பட்டாசு வெடித்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று அன்பரசனின் சகோதரர் திருநாவுக்கரசு அதே தெருவில் சிகரெட் பிடித்ததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த சமூகத்தினர் சிலர் காவல் நிலையத்தில் திருவாக்கரசை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னதாக கூறப்படுகிறது. எப்படி நீ வந்து வந்து சிகரெட் அடிக்க முடியும், தேர்தல் வந்து சிகரெட் அடிக்கிற, எதுக்கு நீ வண்டியில் போகிற, திமுறா போகிற அப்படின்னு சொல்லி பேசி கும்பிட்டு வந்து மன்னிப்பு சொன்னாங்கண்ணா. அவன் என்ன பண்ணுறான், கையெடுத்து கும்பிட்டான். கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சு வந்து கையெடுத்து கும்பிட்டெல்லாம் ஏற்றுக்க முடியாது, காலில் வந்து மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படிங்கிறாங்க. திரும்ப வந்து இவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறான், மன்னிப்பு கேட்டபோது தான் விட்றாங்க. இல்லைன்னா என்ன சொல்கிறேன், நீ காலில் வந்து மன்னிப்பு கேட்கலன்னா நீ ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பேச முடியாது, எது வந்தாலும் வாங்க நம்ம ஊரில் பஞ்சாயத்து பேசிக்கலாம், ஊரில் பஞ்சாயத்து பேசி நம்ம ஊரில் பேசிக்க ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பேச முடியாதுங்கிறாங்க. அதுக்கு பிறகு சரி பயந்துட்டு சரி ஒன்று வேணாம் சொல்லிட்டு அப்புறம் திரும்ப காலில் வந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்ட பிறகு விட்டுறாங்க. பாஜக நிர்வாகியாக உள்ள திருநாவுக்கரசு அளித்த புகாரின் பேரில் தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரமேஷ் என்பவரை கைது செய்தனர். மேலும் திமுக நிர்வாகியாகன கண்ணன் உள்ளிட்ட 5 பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனா்.